viewers, welcome to Dhanaravi Arasvai Samil. ஜிலேபி மீன் வறுவல் செய்யலாம். இந்த மீன் ஆறு ஏரி குளங்களில் பிடிப்பாங்க. நம்ம ஊரில் இது ஜிலேபி மீன்னு சொல்லுவாங்க, ஜப்பான் கண்டைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் இது டிலேபியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன். இது முழு மீனாக எடுத்துகிட்டு நடுப்புறலாம் இது மாதிரி கீத்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா மசாலா இறங்கும். இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மீனுக்கு மசாலா தடவிக்கலாம். அதுக்காக அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கலர் தான் கொடுக்கும், காரம் வராது. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சால் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், 1/2 மசாலாலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறை புளிஞ்சு எடுத்துக்கலாம். எலுமிச்சை பழ சாறு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். மீனுக்கு மசாலாலாம் இது மாதிரி ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மீன் எடுத்துக்கலாம். மீனுக்கு மசாலா தடவிக்கலாம். முதல்ல மேலெல்லாம் இந்த மாதிரி தடவிக்கலாம். அப்புறம் கீத்து போட்ட இடத்துல இது மாதிரி உள்ளெல்லாம் கூட இப்படி சேர்த்து அப்ளை பண்ணுங்க. இதை அப்படியே மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது உள்ள சென்டர் பகுதி இருக்குது, இதுலேயும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தடவிக்கலாம். இப்போது கீத்து போட்ட இடம்லாம் தடவிக்கலாம். இப்போது மேலெல்லாம் தடவிக்கலாம் மசாலாவை. ரெண்டு பக்கமும் நல்லா மசாலா தடவி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு மீன் எடுத்துக்கலாம், அதே மாதிரி தடவி எடுத்துக்கலாம் மசாலாவை. முதல்ல சென்டர் பகுதியில் இது மாதிரி கீத்து போட்ட இடத்துல மட்டும் தடவிக்கோங்க, அதுக்கப்புறம் மேலெல்லாம் தடவிக்கலாம். இது மறுபக்கம் அப்படியே திருப்பிக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனும் மசாலா தடவி எடுத்துக்கலாம்.
எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மீன்லேயும் மசாலா தடவி ஒரு மணி நேரம் இருக்கட்டும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல மசாலா ஊறி டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை இப்படியே மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து பொறிச்சு எடுக்கலாம். மீன் வறுவல் செய்யலாம், அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் அரை லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இல்லைன்னா கல்லெண்ணெய் எதனா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ மசாலா சேர்த்த மீன் ஒன்று சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்தவொடனே இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். சூப்பரான டேஸ்டில் ஜிலேபி மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ பரிமாறலாம். பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனாரவி அறுசுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.